வணக்கம். 4 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் கேரளாவின் இடையூறுகளை தமிழக அரசு தடுக்கவில்லை. 5 மாவட்ட விவசாயிகளுடன் அதிமுக விரைவில் போராட்டம் நடத்தவுள்ளதாக ஓபிஎஸ் பேட்டி. முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து கேரளாவிற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு கண்டனம். அணைக்கு செல்ல முயன்ற தமிழக விவசாயிகளை குமுளியில் தடுத்து நிறுத்திய காவல்துறை. நவம்பர் 8 முதல் மத்திய அரசு அலுவலகங்களில் மீண்டும் பயோமெட்ரிக் வருகை பதிவு. கொரோனா தொற்று குறைந்துள்ளதால் நடவடிக்கை. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான தொகையை உடனே விடுவிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தீபாவளிக்கு மறுநாளான நவம்பர் 5 அரசு விடுமுறையாக அறிவிப்பு. பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு நடவடிக்கை. சென்னையில் சாலை குழியில் சிக்கி நிலை தடுமாறி பேருந்தினுள் சிக்கிய இளைஞர், சாப்ட்வேர் இன்ஜினியர் பலியான பரிதாபம். அக்டோபர் மாதம் 130,217 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல். ஜிஎஸ்டி அறிமுகத்திற்கான பின் வசூலான 2வது மிகப்பெரும் தொகை என மத்திய நிதியமைச்சகம் தகவல். எம்பிசி பிரிவில் வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு வழங்கும் சட்டம் ரத்து. சட்டம் இயற்ற தமிழக அரசுக்கு அதிகாரம் உள்ளதா என உயர்நீதிமன்றம் கேள்வி. மேற்குவங்க மாநிலத்தில் பசுமை பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி. கொல்கத்தா உயர்நீதிமன்றம் விதித்திருந்த தடை நீக்கம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, தென்காசி, ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும்.